இப்போது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது நெத்திலி கருவாடு. நைட்டு பிசினியார் பேர் கொள்முதல் பண்ணி காலையில் காய போட்டு சாயந்தரம் அதை எடுத்து நெத்திலி காய போட்டு விட்டுருவோம். மறுநாள் விரிச்சு விட்டு அந்த நெத்திலியை மூட குடித்து கோவில் பெட்டி சிவகாசி விழுப்புரம் இந்த ஏரியாவுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிக்கிறோம். பண்ணா கருவாடு இதை நாங்கள் பிசிங்கார் பயில் கொள்முதல் பண்ணி பெண்களை வச்சு பூ செல் எல்லாம் செதில் எல்லாமே அடித்து ஒரு நாள் உப்பு வைத்து மறுநாள் மேட்டில் எடுத்து காய போட்டு நாங்கள் சப்ளை பண்ணிக்கின்றோம். இந்த பண்ணா கருவாடு கேரளாவில் பயங்கர பேர் உள்ளது, பயங்கர டிமாண்ட் உள்ள வியாபாரம் இது. இங்க பார்த்துக்கிட்டு இருக்குது சாவாளை கருவாடு. பிசிங்கார்பாளையம் நைட்டில் எட்டரை 9 மணி கொள்முதல் பண்ணி ஒரு 10-11 மணி நேரம் தொட்டியில் ஊற வைத்து காலையில் அதை காய போட்டு எடுத்து கருவாடு ஆக்கப்படும். சாயந்தரம் அதை பதப்படுத்தி கருவாடு ஆக்கப்படும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முண்டக்கன் பாறை. இது அதிகமாக ஐஸுக்கு தான் சேல்ஸ் ஆகும், அதிக விலை உள்ள மீன். இப்போதைக்கு தற்போது கேரளாவில் கொரோனா காலம் இருப்பதால் மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்கிறது. அது கருவாட்டுக்காக வந்திருக்கிறது நமக்கு. அது தொட்டியில் ஊற வைத்து கருவாடு பலவிடும் கேரளாவுக்கு தான் சப்ளை ஆகி கொண்டிருக்கிறது. இது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறது தமிழில் இந்த மீன் பேர் திருக்கை, மலையாளத்தில் திரண்டி, இங்கிலீஷில் ரே என்று அழைக்கப்படும் மீன். இது காலையில் வந்திருக்கிறது. இனி வெட்டி இதை குடல் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இனி அதற்கு பதப்படுத்தி தொட்டில் டேங்கில் உப்பு வச்சு போட்டு 3-4 நாள் கழித்தவுடன் இது பேக்கிங் செய்யப்படும். பார்த்தீங்கள அந்த திருக்கை மீன் தான், அதை வெட்டி கீழம் போட்டு பதப்படுத்தி வைக்கப்பட்டு உள்ளது. இந்த மீன் இந்த தொட்டியில் உள்ளது டேங்கில் இருந்ததுனால உங்களுக்கு அந்த திருக்கை தெரியவில்லை. அதே மீன் தான் இது. காரல் மீன் நைட்டில் 10 மணியில் டேங்கில் உப்பு போட்டு காலையில் 8:30 அந்த மீனை பதப்படுத்தி மேட்டில் காய போட்டு சாயந்தரம் 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு பதப்படுத்தி இது கேரளா சப்ளை செய்யப்படுகிறது. கேரளாவில் இந்த மீன் பேர் முள்ளன்.
பார்த்துக்கொண்டிருக்கிறது ஊளி மீன். இந்த ஊளி மீன் அதே நான் சொன்ன அதே மாடலில் தான் நைட்டில் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து காலையில் போட்டு இது ஊற வைத்து காய வைத்து இரண்டாவதாக இது தமிழ்நாட்டுக்கு சப்ளை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் அதிக பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் ஊளி மீன். கொச்சாம்பாறை இந்த மீன் நைட்டில் அதே நான் சொன்ன மாதிரியே பர்ச்சேஸ் பண்ணி தொட்டியில் ஊற வைத்து அதிகமாக இது கேரளா சப்ளை பண்ணிவிட்டு கேரளா சப்ளை செய்யப்படுகிறது. இந்த நிர்வாகம் 40 வருஷம் காலமாக சேவித் பெர்னாண்டோ ஈசாக்கு ஜெயபிராஸ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் பேட்டி கொடுப்பவர்கள் 20 வருஷமாக நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே தொழில் செய்திகளில் நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த பாக்ஸில் தான் நைட்டுக்கு சீனியார் பார்த்து இந்த பாக்ஸை ஏற்றி எங்கள் மினி குட்டியானதை ஏற்றி கொண்டு போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணி நேரத்தை பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து டேங்கில் எடுத்து உப்பு போட்டு காலையில் அதை பதப்படுத்தி சாயந்தரம் அதை கட்டுவோம். நாங்கள் அந்த வியாபாரம் ஓலப்பாயில் பேக்கிங் பண்ணுவோம். எஸ்எஸ்எஃப் கருவாட்டு கம்பெனி
45-50 வருஷ காலமாக இனிக்கோ நகர் புதுக்கரகரையிலே இருக்கிறது. அதில் காலகாலமாக நாங்கள் கருவாட்டு உணர்த்தும் வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஓனர் சேது பெர்னாண்டோ ஈசாக்கு சேசு பெர்னாண்டோ, இப்போதைக்கு ஓனர் ஜேபி ஜெயபிரகாஷ் அவர்கள் இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நண்டு வந்து கோழி தீவனத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. கேரளாவுக்கு நாங்கள் கருவாட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். கோவில்பட்டி, திருச்சி, விழுப்புரம் எல்லாம் நெத்திலி சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம்.